எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக சுஜோய் லால் தாக்சென் சனிக்கிழமை பொறுப்பேற்றுள்ளார். பிஎஸ்எஃப் தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்த பங்கஜ்குமார் சிங் சனிக்கிழமை ஓய்வு பெற்றார். இதனையடுத்து மத்திய ரிசர்வ் காவல் படையினர் தலைமை இயக்குநராக உள்ள சுஜோய் லால் தாக்சென் கூடுதல் பொறுப்பாக பிஎஸ்எஃப் தலைமை இயக்குநராக பதவியேற்றுள்ளார். பிரதமர், முன்னாள் பிரதமர்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிறப்பு பாதுகாப்பு படையில் நீண்டகாலம் பணியாற்றிய தாக்சென் கடந்த அக்டோபரில் சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே அவர் பிஎஸ்எஃப் சிறப்பு தலைமை இயக்குநராக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு பிஎஸ்எஃப் படையில் சுமார் 2.65 லட்சம் வீரர்கள் உள்ளார்கள். பாகிஸ்தான் வங்கதேசத்துடன் இந்தியா பகிர்ந்து வரும் 6,300 கிலோமீட்டருக்கு மேலான எல்லையை அந்த படையினர் பாதுகாத்து வருகின்றனர். அத்துடன் உள்நாட்டு பாதுகாப்பிலும் அவர்கள் பங்களிக்கின்றனர். சீனாவின் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டை ஒருதலைப்பட்சமாக மாற்றும் எந்த முயற்சியையும் இந்தியா ஏற்காது என்றும், பெய்ஜிங்குடனான புதுடெல்லியின் உறவுகள் சாதாரணமானவை அல்ல என்றும், சமரசம் இல்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய மத்தியதரை கடல் நாட்டின் தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது வெள்ளிக்கிழமை சைப்ரஸ் இந்திய சமூகத்தில் உரையாற்றிய ஜெய்சங்கர், பாகிஸ்தான் மீதான மறைமுக தாக்குதலில் இந்தியாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கட்டாயப்படுத்த பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது என்றும் குறிப்பிட்டார். ஜெய்சங்கர் கூறுகையில், இந்தியா தனது எல்லைகளில் சவால்களை கொண்டுள்ளது என்றும், இது கோவிட் காலத்தில் தீவிரமடைந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சீனா உட்பட 6 நாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா பரவல் உயர்ந்துள்ளது. அதேவேளையில் சீனா, சிங்கப்பூர், ஹாங்காங், தென்கொரியா, தாய்லாந்து, ஜப்பான் ஆகிய 6 நாடுகளில் கொரோனாவானது பல வகைகளில் பரவி வருகிறது. இதனையடுத்து அந்த 6 நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் தங்களுக்கு கொரோனா இல்லை என்பதற்கான ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சான்றிதழை ஏர் சுவிதா வலைதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் பதிவேற்றம் செய்யும் நடைமுறையை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்தியா வருவதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்பாக பயணிகள் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டிருக்க வேண்டும். இது தொடர்பாக வழிகாட்டல்களில் கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டது. இந்த 6 நாடுகளில் இருந்து வருவோரில் ஏர் சுவிதா வலைதளத்தில் படிவங்களை பூர்த்தி செய்தவர்கள் மட்டுமே விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.